ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் மை கேஎஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் ஃபுல்லாகவே வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மத்தியானம் லன்ச் வந்து ரொட்டீனாக பண்ணுறது தான், அழகு குறிப்போம், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிப்ஸு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை வந்து உங்களுக்கு கட்டாயமாக நான் அதை சொல்லி காட்டுறேன் என்னான்னு. நீங்கள் அது நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நானும் பசங்களும் பீச்சுக்கு போகலான்ட்ருக்கோம். அங்கே போய் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பீச் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அது இப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த சட்டியில் கொஞ்சம் முக்காவாசி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சாத்துக்குடி தோல், சாத்துக்குடி தோலை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் என்ன பண்ணோன்னா, இப்போ நம்மளோட ஃபேஸை காட்டணும். ஃபேஸை ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு வந்து நம்ம ஃபேஸை காட்டணும். இப்போ இவங்க வந்து இந்த ஆவி பிடிக்கிறாங்க. ஃபேஸில் வந்து இந்த ஆவியெல்லாம் படும்போது முகப்பருவெல்லாம் போயிடும். இது வந்து ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து எல்லாருக்குமே இந்த முகப்பரு வரும். அதனால நம்ம இந்த மாதிரி ஃபேஸில் இந்த மாதிரி ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த முகப்பரு எல்லாம் வராமல் கட்டுப்பாட்டோடு இருக்கும். இதை பண்ணி பாருங்கள். இப்போது நான் அந்த ஆரஞ்சு தோலை கொதிக்க வச்சேன். அந்த தோலை எடுத்து ஒரு நாலு அஞ்சு போல் எடுத்து அதை எடுத்துக்கணும். மிக்சியில் அது அரைக்க போகிறேன், அதனால் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாலு அஞ்சு தோலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது துளசி, எங்கள் வீட்டில் வந்து துளசி இருக்குது, எங்கள் அம்மா வீட்டில் துளசி இருக்குது, அதனால் நான் துளசி எடுத்துக்கிட்டேன். துளசியை இதில் சேர்த்துக்கலாம். அதில் போடுங்க, துளசியை போடுங்க, அப்படியே பிச்சு போடுங்க. போடுங்க, துளசி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முல்தானி, இதில் வந்து எனக்கு தேவையானது வந்து ஒரு மூணு டீஸ்பூன், நான் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இது ஒருத்தருக்குன்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து மூணு பேருக்கு போட போகிறதுனால போட்டு காட்டுறேன். ஒருத்தங்களுக்கு நான் மூணு பேர் போட போகிறேன், அதனால வந்து நான் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒருத்தருங்களுக்குன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் மூணு பேருக்கு போடுறதுனால மூணு டீஸ்பூன் முல்தானியில் எடுத்துக்கிட்டேன். அப்போது உங்களுக்கு ஒருத்தருக்குன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துளசியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாத்துக்குடி அந்த மேலே இருக்கிற தோலையும் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போது அரைக்க போகிறோம் நாங்கள். இதில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ அப்ளை பண்ணலாம்.
ஃபேஸில் வந்து பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சென்ட்டு தண்ணி லேசாக இருந்தால் அந்த தண்ணியில் வந்து தொட்டு தொட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது காஞ்சதெல்லாம் தண்ணி பட்டு அந்த சாறு உள்ளே இறங்கும். இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஃபேஸை வந்து இந்த பக்கம் நிமிந்து பாருங்கள், நிமிந்து பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து கழுத்து அதுக்கப்புறம் காது ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான். ஃபேஸ்லலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து நம்ம அரைக்கும் போது நான் என்னென்ன சேர்த்து அரைச்சனோ அதில் வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து சாத்துக்குடி தண்ணி, அந்த தண்ணியை இதில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், முகப்பருவெல்லாம் வந்து வராமல் தடுத்துடலாம். என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க? கடம்மா. அப்புறம் அதே வந்து கடம்மா வந்து தொக்கு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பரட்டிட்டோம். அப்படியா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஏ நல்லா இருக்காடி சாப்பாடு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? எங்கள் ரெண்டு தான் பேச. ஸ்ரீரி, ஸ்ரீஹரிக்கு தான் பிடிக்கலையாம் சாப்பாடு, நெய் ஊற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நெய் ஊற்றியே சாப்பிட்டுட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது, தினமும் நெய் தான் வேணுமா என் பையனுக்கு? அதனால் தினமும் நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது, குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அவருக்கு வருத்தம். எங்கள் அம்மா வீட்டில் ஒரு கோழி ஒன்று ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க பாருங்களேன். அது தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, இப்போ போயிட்டு இது திருப்பி சாப்பிடுது. டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே உருளைக்கிழங்கு. என்ன கடலில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா டிப்ஸு? சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே. எப்பயுமே வந்து வீட்லேயே தான் இருந்து சொல்லுவோம், இன்றைக்கி கடலுக்கு வந்திருக்கிறதுனால. சரி, இந்த வந்து இங்கேயே நின்று சொல்லிடலாம், இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிடுறேன் நான், சொல்லாமல் இருந்துடக்கூடாது. உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு அவிப்போம். இதை வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து
ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுக்கிட்டு மேலே ஒரு தட்டில் வச்சு அவிச்சு எடுத்தா அந்த சத்து போகாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தண்ணியில் தான் வந்து அதை என்ன பண்ணுவோன்னா நான் அவிச்சுட்டு அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி செய்வோம். இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்டு வந்து வயசானவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு பல்லு இல்லாதவங்க வயசானவங்கலாம் கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பீட்ரூட்டை நல்லா வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ரெண்டு மூணு ஓட்டு போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டு வந்து நல்லா கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி இல்லாட்டினா கூட கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும், டைமும் சேவு. மூணாவது முக்கியமானது, இப்போ பல்லு வழியால் அவஸ்தப்படுவாங்க சில பேர், அதனால் அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா இந்த கொய்யாக்காவோட கொய்யாக்கா மரம் இருக்கும் அந்த மரத்தோட இலை கொஞ்சம் வந்து முத்தி போன இலையை எடுக்காமல் கொஞ்சம் இலகுவான இலையை எடுத்து அதை என்ன பண்ணணும், நல்லா நசிச்சு இல்லைன்னா மிக்சியில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு காலையில் மதியானம் நைட்டு அந்த தண்ணியை வந்து எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்த இடத்துல ஊற்றி வந்தால் அந்த வலி வந்து நின்று போயிடும், அந்த பாக்டீரியா உள்ளே இருக்கிற பாக்டீரியா வந்து செத்து போயிடும். அதனால் பல்லை எடுக்க வேண்டிய வேலை இல்லை நம்மளுக்கு. இதை செஞ்சு பாருங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, அங்கே கொஞ்சம் அவங்க ரொம்ப நேரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, பசங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து தண்ணியில் ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த டைமோட வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சுற்றி எத்தனை ஜனம் இருக்காங்கன்னு காட்டுக்கு சுற்றி, மக்கள்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஆல்ரெடி காமிச்சிட்டேன் சார் வரும்போதே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.